ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்மியர் கேம்பெயின் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மியர் கேம்பெயின்ன்றது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்ட். இதில் வந்துட்டு நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ட்ரையாங்குலேஷன், செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு மாஸ் கேஸ் லைட்டிங், அண்ட் தேர்ட் ஃபேஸ் வந்து ஐசோலேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம், ட்ரையாங்குலேஷன். ட்ரையாங்குலேஷன் வந்துட்டு விளக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கதையில் நம்ம வந்து ஒரு அப்பா அம்மா மற்றும் ஒரு டீனேஜ் பையன் அப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த நாலு பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான். அந்த டைமில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு வேறு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை கண்டுபிடிச்ச அம்மா வந்து அப்பாவோட நல்ல சண்டை போடுறாங்க, அண்ட் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு சண்டை வருது. இந்த சண்டைலாம் போய் முடிஞ்ச உடனே சாயங்காலமாக வந்து பையன் வீட்டுக்கு வந்துடுறான் திருப்பி. அம்மா கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் அப்பா பையனை தனியாக கூப்பிட்டு வச்சுட்டு, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு என்னமோ ஆயிடுச்சுப்பா, அவங்க எப்போ பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க, வல்லு வல்லுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க, நீ கொஞ்சம் எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே இருங்க அவங்க கூட கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு அப்பா பையன்கிட்ட சொல்லி வச்சிடறாரு. பையன் வந்துட்டு அம்மா நல்லா தானப்பா இருக்காரு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு இவன் சொல்கிறான். அவன் வந்துட்டு ஆமாம் உங்ககிட்ட நல்லா இருக்காங்க இவ்வளோ நாளாக, பட் என்கிட்ட வல்லு வல்லுன்னு எழிஞ்சு விடுறாங்க, நீயும் கொஞ்சம் பார்த்துக்கோ, உங்ககிட்டயும் சண்டை போட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் போகுது, நாலு நாள் போகுது, அம்மாவும் இன்னும் டென்ஷனில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, பையனுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. இந்த ஒரு வாக்குவாதத்தில் அம்மா வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் எடுக்க முடியாமல் கத்தி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அப்பா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆகுது. அதாவது இந்த ரியாக்டிவ் அப்யூஸ்னால பையன் இஸ் கெட்டிங் இஸ் கன்ஃபர்மேஷன், ஓ அப்பா அப்போவே கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாரே அப்படின்னு. இங்கே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, அப்பாவுக்கு பையனுக்கு அவர் பண்ண தப்பு தெரிய வந்துச்சுன்னா அவருக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பையனை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடறாரு, தப்பு வந்து அம்மா மேலே தான் அப்படின்னு. இந்த ப்ராசஸுக்கு பேர் ட்ரையாங்குலேஷன். ஓகே, ஸோ ட்ரையாங்குலேஷன் கேன் பி வெரி ஐசோலேட்டிங் அண்ட் டிஸ்ட்ரெஸிங் ஃபார் த விக்டம். அதாவது இந்த விக்டம்க்கு வந்து, அதாவது இந்த கேஸில் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு டிஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க வீட்டில் அப்பாவும் வந்துட்டு அவங்க சைடில் இல்லை, பையனையும் வந்துட்டு அம்மாவுக்கு எதிராக மாற்றி வச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஐசோலேட்டட் ஃபீலிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற ட்ரையாங்குலேஷன் எப்படி வீட்டுக்கு வெளியில் போய் ஒரு மாஸ் கேஸ்லேட்டிங்காக ஆகிட்டு அந்த அம்மாவை இன்னும் டிஸ்ட்ரெஸ், அதாவது அவங்கள இன்னும் துன்புறுத்துகிற மாதிரி மாறப்போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஐ சீ யூ இன் த நெக்ஸ்ட் ஒன்.